Hi viewers, welcome to VV Kings Activity Samayal. Nick nammalo channel la kudal kulambu recipe dhaan paakaporom. Video ku la poradhukku munnala nammalo channel la neenga subscribe pannaama irundhinga subscribe pannirunga. 1 kilo alavukku kudal eduthirken. Idha nalla clean pannite 4 thadava vennila vechi alasi eduthu vechirukken. Ippo cooker adupla vechirken. Adhula indha kudala vandu thattiralam. Idoda 1/2 teaspoon alavukku manjal thool 3 teaspoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சு வச்சிருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை இதோட சேர்த்தறலாம் பெரிய கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப குக்கரை வந்து மூடி வச்சிரலாம் 4 விசில் வந்தவனா நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பு வந்து நான் எடுத்துர்க்கேன் இத நல்லா தண்ணியில கழுவிட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன் நம்ம குழம்புல சேர்க்கிறதுக்காண்டி இத எடுத்து வச்சிருக்கோம் குழம்புக்கு தேவையான மசால் வந்து அரைச்சு எடுத்துறலாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துர்க்கேன் இது கூட கொஞ்சமா வந்து தேங்காய் எடுத்துர்க்கேன் இந்த அளவுக்கு தேங்காய் இருந்தா போதும் இதுக்கு மேல வந்து சேர்க்கவேனா அந்த அளவுக்கு வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட் இருக்காது தேங்காய் நம்ம அதிகமா சேர்த்தோம்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்திருக்கேன் இத நல்லா ஃபைன் பேஸ்டா வந்து அரைச்சு எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு வந்து நான் அரைச்சு எடுத்துட்டேன் 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா நான் இப்ப குக்கர் வந்து ஓபன் பண்ணிட்டேன் முக்கால் வாசி அளவுக்கு நமக்கு நல்ல கொடல் வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த கடலை பருப்பு வந்து சேர்த்தறலாம் கடலை பருப்பு உங்களுக்கு வேண்டாம் அப்படினா நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல மசாலா அதே இதோட சேர்த்தறலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மல்லிப்பொடி வந்து நான் சேர்த்திருக்கேன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்திருக்கேன் நீங்க எந்த அளவுக்கு காரம் சேப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்தா போதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறேன் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துறலாம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து மறுபடியும் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இப்ப குக்கரை வந்து மூடி வச்சிரலாம் மறுபடியும் ஒரு 4 விசில் வரைக்கும் வரட்டும் ஏனா பருப்பு சேர்த்திருக்கோம் அது வேகிறதுக்காண்டி ஒரு 4 விசில் வந்து நமக்கு வரணும் குக்கரை ஓபன் பண்ணிட்டேன் நமக்கு இந்த அளவுக்கு வந்து கொடல் நல்லாவே வெந்திருக்கு பருப்புமே நல்லா வெந்திருச்சு இப்போ குழம்ப வந்து தாளிச்சிரலாம் அடுப்புல கடாயை வச்சிருக்கேன் கடாய் நல்லாவே காஞ்சிருச்சு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லா நான் வந்து சேர்த்திருக்கேன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்தறலாம் நீங்க கடுகுக்கு பதிலா பெருஞ்சீரகமும் நீங்க சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயத்தை வந்து சின்னதா இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை இதோட சேர்த்தறலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்தேன்னா கொஞ்சமா நம்ம வந்து கறிவேப்பிலையும் சேர்த்தறலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதல வந்து கரம் மசாலா தூள் வந்து நம்ம சேர்த்தறலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நமக்கு வந்து கரிஞ்சிரும் இப்போ இந்த தாளசத்தை அப்படியே வந்து நம்ம குழம்புல வந்து ஊத்திரலாம் அவ்வளவுதான் டேஸ்டியான குடல் குழம்பு ரெசிபி வந்து ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க குழம்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நம்மளோட சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க thank you